ஒரு நிமிடம் தாமதித்திருந்தாலும் மணிகண்டன் அதோகதிதான். இயற்கையின் பரிவான கருணையால் நண்பன் ராஜேந்திரன் மூலம் ஆழத்தில் கிடந்த மணிகண்டன் எளிதில் காப்பாற்றப்பட்டான். காதுகளில் நிறைய தண்ணீர் புகுந்தது. சில நாட்களில் காய்ச்சலில் படுத்தான். பின்னர் சரியாகினான். மூன்றாம் வகுப்பும் ஐந்தாம் வகுப்பும் மணிகண்டனை பொறுத்தவரை சோதனை மிகுந்த காலகட்டங்கள். ஐந்தாம் வகுப்பில் மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்தினான். படிப்பில் எல்லா பாடத்திலும் முதல் மதிப்பெண்தான். ஆனால் கணக்கு பாடத்தில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தான். அதை ஈடுகட்ட ஆங்கிலத்தில் அதிக ஆர்வம் செலுத்தினான். காலம் முயல் வேகத்தில் வேகமாக சென்றது. ஆனால் வாழ்க்கையோ ஏதாவது ஒன்றை மணிகண்டனுக்கு உணர்த்தி கொண்டேதான் இருந்தது. மணிகண்டன் ஐந்தாம் வகுப்பை கடந்தான். ஆறாம் வகுப்பிற்கு செல்ல ஆர்வம்